இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறிய ஒருவர் மீது இஸ்ரேலின் அரச வழக்கு தொடர்ந்தர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். இளம் பெண்களை கடத்திச் சென்று கப்பம் கேட்டமைக்காகவே அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்டவர் சட்டவிரோதமாக இஸ்ரேலுக்குள் நுழைந்து பல வருடங்களாக இஸ்ரேலில் வாழ்ந்து வந்து இஸ்ரேலுக்குள் சட்டவிரோதமான முறையில் வேலை பார்த்த இலங்கை பிரஜை எனவும் குற்றப்பத்திரிகை தெரிவித்துள்ளது. இவர் இஸ்ரேலில் தங்கியிருந்த காலத்தில் பெண் ஒருவருடன் ஏற்பட்ட பழக்கத்தினால் அவர்களுக்கிடையில் நெருக்கமான உறவு காணப்பட்டதாகவும் 2021 ஏப்ரலில் அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர் மீண்டும் ஜோர்தான் எல்லையின் ஊடாக இஸ்ரேலுக்குள் பிரவேசித்துள்ளார். இதனையடுத்து அவர் குறித்த பெண்ணின் மகளை கடத்திச் சென்றதுடன் இலங்கையில் உள்ள தமது தந்தைக்கு குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை வாய்ப்பிலிட்டால் மாத்திரமே அவரை விடுவிக்க முடியும் எனவும் அச்சுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் குறித்த பெண் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து வீடொன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெண்ணை மீட்டதுடன் இலங்கையரையும் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் பிரதிவாதி நாடு கடத்தப்பட்ட பின்னர் சட்டவிரோதமாக நாடு திரும்பியமை, மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்திற்காக கடத்தல் செய்தமை, திருட்டு மற்றும் தேவையற்ற தாக்குதல் போன்ற குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. குறித்த நபருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை அவரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என இஸ்ரேலிய அரசு தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது.